பிரைஸ்லான் கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்தில் மகிமை உண்டாகட்டும். இந்த புதிய மாதத்திலே 22வது வருஷத்தின் 12வது மாதத்தின் முதல் நாளிலே உங்களை சந்திக்கிறதிலே நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் மென்மேலும் உங்களை ஆசீர்வதித்து உங்களை நிச்சயமாய் இந்த 12வது மாதத்திலே நிறைவுக்குள்ளே நடத்துவாராக. ஒருவேளை 11 மாதங்கள் அநேக குறைகள் இருந்திருக்கலாம், ஆனால் இந்த 12வது மாதத்தை விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு நிறைவான மாதமாக, ஆசீர்வாதத்தின் மாதமாக, மகிழ்ச்சியின் மாதமாக, சமாதானத்தின் மாதமாக, வெற்றியின் மாதமாக, செழிப்புள்ள மாதமாக இதை மாற்றி தரட்டும் என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன். உங்களுக்காக ஒரு வாக்கு தத்தத்தை நான் அந்த காலை வேளையில வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 34வது சங்கீதம் 15வது வசனம் இப்படி சொல்கிறது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்களை அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. இந்த காலை விழுந்த வார்த்தை விசுவாசிங்கள், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவை தன் ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற, அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிற, அவருடைய வார்த்தை கேட்டு அவருக்கு கீழ்ப்படிந்து பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்திலே ஞானஸ்தானம் பெற்றிருக்கிற நீங்கள் அத்தனை பேரும் நீதிமான்கள் என்பதை முதலாவதாக உணர்ந்து கொள்ளுங்கள், அதை விசுவாசிங்கள். உங்களை பார்த்தான் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள், அதாவது உங்கள் மேல் நிறைவாயிருக்கிறதா. அநேக நேரங்களில் நிறைவு நம்ம நினைக்கிறோம், கர்த்தரனை பார்க்கலையோ, கர்த்தரனை மறந்துட்டாரோ, கர்த்தரனை கூட இல்லையோ. அநேகர் கூட பேசும்போது சொல்றாங்க, ஐயோ ஆண்டவர் என் கூட இல்லாதது போல ஒரு சூழ்நிலை. இல்லை பிரியமானவர்களே, வார்த்தை சொல்லுகிறது கர்த்தர் நீதிமான்கள் மேல் எப்பொழுதும் நோக்கமாயிருக்கிறாராம். உங்கள் மேல் எப்பொழுதும் அவர் நோக்கமாயிருக்கிற தேவன் எப்பொழுதும் உங்களை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். 121 சங்கீதத்தை வாசிக்கும் போது வசனம் சொல்கிறது, இஸ்ரவேலரை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. உங்க வாழ்க்கையிலும் கூட விசுவாசிகள் 11 மாதங்கள் உங்களை கண்மணி போல காத்து நடத்தி வந்தார். சில குறைகள் குறைபாடுகள் இருந்தது உண்மைதான், சில தேவைகள் இருந்தது உண்மைதான், சில ஜபங்கள் கேட்காதது போல இருந்தது உண்மைதான். ஆனாலும் குறைவு நம்மை கர்த்தர் எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்து நம்ம எல்லாவற்றையும் கடந்து வரும்படியாய் செய்ததுதான் என்பதிலே எத்தனை நாம் சந்தோஷப்பட வேண்டும், அது எத்தனை உண்மை. மாத்திரமல்ல வசனம் சொல்லுகிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறதா. ஒரு நீதிமானுடைய கூப்பிடுதலுக்கு கர்த்தருடைய காதுகள் எப்பொழுதும் திறந்திருக்கிறது. அப்படி என்றால் தேவ பிள்ளைகள் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட பழகி கொள்ள வேண்டும், ஆண்டவரை நோக்கி கூப்பிட பழகி கொள்ள வேண்டும் எல்லா நேரங்களிலும். காரணம் நல்ல விசுவாசிங்க, இந்த காலை வேளையில உங்க உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு விசுவாசம் இருக்கட்டும். உங்க செவிகள் உங்களை உங்களுடைய வார்த்தைகளை கேட்க, உங்க சத்தத்தை கேட்க, உங்க விண்ணப்பத்தை கேட்க கர்த்தருடைய கண்கள் எப்பொழுதும் கவனமாயிருக்கிறது. ஹல்லேலூயா! எத்தனை பெரிய சந்தோஷம். காரணம் வேதம் சொன்னவர் உண்மை உள்ளவர். 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் 13 வசனம் சொல்லுகிறது, நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்த போதிலும் கர்த்தர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஆமென். அவர் உண்மை உள்ளவர். பிலிப்பியர்க்கு நிருபம் 4 அதிகாரம் 19 வசனத்தை வாசிக்கும் போது சொல்லுகிறது, உங்கள் எல்லா குறைவுகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் தமது மகிமையால் நிறைவேற்றுகிறார், தம் மகிமையை நிறைவேற்றுகிறார். என்ன கண்மான தேவ பிள்ளைய, வாழ்க்கையில நல்ல புரிந்து கொள்ளுங்க, இதுவரையிலும் நடத்தி வந்தது உங்க சொந்த பலன் அல்ல, சொந்த திறமை அல்ல, கர்த்தரே உங்கள் மேல் நோக்கமாயிருந்து உங்க எல்லா சூழ்நிலையிலும் அவருடைய காதுகள் செவிகள் உங்களை கவனமாயிருந்து நடத்தி வந்ததை போல இந்த 12வது மாதத்திலும் உங்களை நிறைவாக சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பார் என்பதிலே சந்தேகம் இல்லை. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த 12வது மாதத்தை என்னோடு கூட இதை விசுவாசித்த இந்த ஜெபத்தை உங்களுடைய கண்களை மூடி என்னோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்கள்.
கர்த்தர் நிச்சயம் அந்த அபிஷேகம் உங்க மேல இறங்கி வரட்டும். பரிசுத்த ஆவியானவருடைய மகிமை, இந்த ஆசீர்வாதத்தின் அபிஷேகம் உங்கள் மேல் இறங்கி வருவதாக. பரலோக பிதாவே, இந்த 12வது மாதத்தின் முதல் நாளிலே உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கும்படியாக உம்முடைய சமூகத்தில் கடந்து வருகிறேன். இதோ இந்த வேளையில இந்த சத்தத்தை கேட்டு என்னோடு கூட ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் உம்முடைய ஆசீர்வாதத்தின் அன்றுவரே அபிஷேகமானது இறங்குவதாக. ஒவ்வொருடைய குறைவுகளை நிறைவாக்குகிற கர்த்தர் வேதம் சொல்லுகிறது. அந்த சங்கீதத்தில் நாங்கள் வாசித்தோம், நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் கவனமாயிருக்கிறதாமே. எங்களை எப்பொழுதும் காண்கிற தேவன் ஆண்டவரே யெகோவா, ஆண்டவரே எல்ரோயி, எங்களை காண்கிற தேவன் நீர் ஆண்டவரே. உங்க பிள்ளைகளை ஆண்டவரே கர்த்தர் நீ கண்ணோக்கமாயிருந்து உங்க பிள்ளைகளை ஆசீர்வதித்து நீர் காத்துக்கொள்ள நான் ஜெபிக்கிறேன். 12வது மாதம் உங்க பிள்ளைகளுக்கு சமாதானத்தின் மாதமாக இருக்கட்டும். எப்பெல்லாம் உங்க பிள்ளைங்க உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறீர், உம்முடைய காதுகள் நீதிமானுக்கு திறந்தவைகளாய் இருக்கிறது. ஆகையால் உம்முடைய பிள்ளைகள் இந்த விசுவாசித்து யாரெல்லாம் உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, இந்த முதல் நாளிலே, இந்த முதல் நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருந்து உங்க பிள்ளைகளை நிறைவாய் ஆசீர்வதித்து குறைவில்லாமல் ஆண்டவரே உங்க பிள்ளைங்க மேல தயவை வைத்து நீர் ஆசீர்வதித்து காத்துக்கொள்வீராக. 12வது மாதம் உங்க பிள்ளைகளுக்கு நிறைவான மாதமாக இருக்கட்டும். எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மனதாரமுடைய ஊழியக்காரனாகிய நான் உடைய பிள்ளைகளை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதமாயிருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கன்மான தேவ பிள்ளைகளே, விசுவாசிங்கள், கர்த்தருடைய கண்கள் உங்க மேல இருக்கிறது. அவர் கவனமாய் பார்க்கிறார். அவர் மட்டுமல்ல, அவருடைய செவிகள் எப்பொழுதும் உங்களுக்காக திறந்தவைகளா இருக்கிறது. எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் அவர் உங்களுக்கு செவி கொடுப்பார். கர்த்தர் தாம் இந்த 12வது மாதத்தை ஆசீர்வதித்து உங்களை நிறைவாய் நடத்தட்டும் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். God bless you and may God be with you.